அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, யானை சிலையை வீட்டில் இந்த திசையில் வைத்து பாருங்கள், போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வரவை அதிகரிக்க கூடிய நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க நிறைய பேர் கேட்ட பொதுவான ஒரு கேள்விக்கான பதிவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். யானை சிலையை வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி வைப்பதாக இருந்தால் எந்த டைரக்ஷன்ல வைக்கணும், அதனுடைய பலன்களும் என்னன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான முழு விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், யானை சிலையை கட்டாயமாக நாம் வீட்டில் வைக்கலாம். அது நம்முடைய செல்வ வளத்தை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். யானை சிலையை மட்டும்தான் வைக்கணுமா அல்லது போட்டோஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். போட்டோஸ் பெயிண்டிங்ஸும் கூட நீங்க வைக்கலாம், அதற்கும் பலன்கள் உண்டு. அடுத்ததாக, இந்த யானை சிலைகள் எதனால் செய்யப்பட்டிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துபடி உலோகத்தினால் அல்லது மரத்தினால் செய்யப்பட்ட யானைகளுக்குத்தான் அதிகமான சக்திகள் இருக்கு. கிறிஸ்டல் மற்றும் பீங்கான்களால் செய்யப்பட்ட யானைகளை கூட நீங்க வாங்கலாம், ஆனால் பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட யானைகளை நீங்க தவிர்த்துடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எந்த பொசிஷன்ல, அதாவது எந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய யானை சிலைகளை வாங்கணும்னு பார்த்தோம்னா, நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யானை சிலை அல்லது நிற்பது போல இருக்கக்கூடிய யானை சிலைகளை வாங்கணும், உட்கார்ந்து இருப்பது போல அல்லது படுத்திருப்பது போல இருக்கக்கூடிய யானை சிலைகளை வாங்கவே கூடாதுங்க. நின்று கொண்டிருப்பது போல அல்லது நடப்பது போல இருக்கக்கூடிய யானை சிலைகளை தான் நாம் வாங்கணும். அதே போல யானையின் பலமே தும்பிக்கை தாங்க. இந்த தும்பிக்கை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா கீழே தொங்க விட்டிருப்பதை போல இருக்கலாம் அல்லது நம்மை ஆசீர்வாதம் செய்வது போல இருக்கலாம். யானைக்கு கோபம் வந்தால் கூட தும்பிக்கையை தூக்கும், அதுபோல கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய யானை சிலைகளை வாங்கக்கூடாதுங்க. கனிவாக நம்மை ஆசீர்வதிப்பது போல அல்லது தும்பிக்கையை தொங்க விட்டிருப்பது போல சிலைகளை தான் நம்ம வாங்கணும். பொதுவாக யானையின் நிறம் கருப்பாக இருந்தாலும் கூட நிறைய நிறங்கள்ல யானை சிலைகள் கிடைக்குது. ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய யானை சிலைகளை வாங்கினால் அது துஷ்ட சக்திகளை விரட்டி வீட்டிற்கே ஒரு கவசம் போல இருக்கும். கண் திருஷ்டி மற்றும் ஏவல், பில்லி, சூனியம் போன்ற நெகட்டிவ் போர்சஸால பாதிக்கப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறவங்க கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய யானை சிலையை வைக்கலாம். அபரிவிதமான செல்வ செழிப்பு ஏற்படணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை சிலையை வாங்கி வைக்கணும். இப்ப நம்ம பார்க்கிறது யானை சிலைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, யானையின் போட்டோஸ் மற்றும் பெயிண்டிங்ஸ்க்கும் பொருந்தும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய யானை சிலை வைத்தோம்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும், வண்டி வாகனம் உட்பட அனைத்து விதமான இக வாழ்க்கையின் சுகங்களும் நமக்கு கிடைக்கும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய யானையை வாங்கி வைத்தோம்னா வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும், திருமண தடைகள் நீங்கும், புதியதாக சொந்த வீடு வாங்குவதற்கான அமைப்பும் ஏற்படும். கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட யானையை வாங்கும் பொழுது அதீதமான ஆகர்ஷண சக்தியை அது நமக்கு கொடுக்கும். சரிங்க, எந்த திசையில இந்த யானை சிலைகளை நாம் வைக்கணும்னு பார்த்தோம்னா, பூஜை அறையில யானை சிலைகளை வைக்கணும்னு நினைக்கிறவங்க மெட்டல், அதாவது உலோகத்தினால் செய்யப்பட்ட யானை சிலைகளை வைக்கலாம். எத்தனை எண்ணிக்கையில இந்த சிலைகளை வைக்கலாம்னு பார்த்தோம்னா, பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட எத்தனை யானை சிலைகளை வேணாலும் பூஜை அறையில வைக்கலாம். வடக்கு திசையை பார்த்தது போல, அதாவது நார்த் ஃபேசிங்ல இந்த யானை சிலையை நம்ம வைக்கணும். யானையின் முகம் வடக்கு நோக்கி இருக்கணும். வடக்கிற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு திசையை நோக்கி கூட வைக்கலாம். நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரியும் இந்த யானை சிலையை நீங்க வைக்கலாம். செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடிய திசை இது. பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் யானையனுடைய போட்டோஸ் மற்றும் பெயிண்டிங்ஸை காட்டிலும் விக்கிரக வடிவில் வைக்கிறது தான் அதிகமான பலன்களை கொடுக்கும். மற்ற அறைகளில் நீங்க போட்டோஸாக அல்லது பெயிண்டிங்ஸாக வச்சுக்கலாம், ஆனால் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் யானையின் சிலையை வைப்பதுதான் அதிகமான பலன்களை நமக்கு தரும். குறிப்பாக வெள்ளியினால் செய்யப்பட்ட, சில்வர்ல செய்யப்பட்ட யானை சிலைகளை வைக்கும் பொழுது அது அதீதமான பலன்களை கொடுக்கும். அளவில் மிகவும் சிறியதாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த யானை சிலை வெள்ளியில் இருந்தால் அது அதிகமான பலன்களை நமக்கு கொடுக்கும்.
இருக்கும். வெள்ளியை தவிர நீங்க பித்தளை மற்றும் செம்பினால் செய்யப்பட்ட யானை சிலைகளை கூட வைக்கலாம். உலோகங்கள்ல வாங்க முடியாதவங்க நீங்க பீங்கான் அல்லது மரத்தினால் செய்யப்பட்ட யானை சிலைகளை வாங்கி பூஜை அறையில வடக்கு திசை நோக்கி நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்க வச்சிருங்க. அடுத்ததாக பூஜை அறையில வைக்கக்கூடிய இந்த யானை சிலைகளுக்கு நாம் பூஜைகள் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க வாரம் ஒரு முறை ஏதாவது மலர்களை வைத்தாலே போதும். வாஸ்துக்காக நம்ம இதை வைக்கிறோம், அதனால பூஜைகள் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. சிலைகளை ஜஸ்ட் நீங்க வச்சாலே போதும். தனி பூஜை அறைகள் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஹால் அல்லது கிச்சன்ல எந்த இடத்துல நீங்க சுவாமி படங்களை வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த யானை சிலைகளை இப்ப நம்ம பார்த்தது போல நீங்க வச்சிருங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். கிச்சன்ல அதாவது சமையல் அறையில பூஜை அறை வச்சிருக்கிறவங்க சுவாமி படத்துக்கு பக்கத்துல வடக்கு திசை நோக்கி இந்த யானை சிலையை நீங்க வச்சிருங்க. ஆனால் சிலிண்டருக்கு பக்கத்திலேயோ அல்லது கேஸ் ஸ்டவுக்கு பக்கத்திலேயோ அல்லது சமையல் மேடையிலேயோ யானை சிலைகளை வைக்க கூடாது. அதே போல குளிக்கும் அறை மற்றும் கழிவறைகள்ல யானை சிலைகளையோ யானை போட்டோஸையோ நம்ம வைக்க கூடாது. அடுத்ததாக வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில இந்த யானை சிலை அல்லது போட்டோஸை எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா, தெற்கு திசை அதாவது சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த யானை சிலை இருக்கலாம். வடக்கு, கிழக்கு மற்றும் மேற்கு இந்த மூன்று திசைகளை பார்த்த மாதிரியும் யானை போட்டோஸ் அல்லது சிலைகளை நீங்க வைக்கலாம். வெளியிருந்து வீட்டுக்குள்ள வரும்பொழுது கதவை திறந்தவுடன் யானை போட்டோ நமக்கு தெரிந்தாலோ அல்லது சிலைகள் தெரிந்தாலோ அது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். சோ வீட்டின் வெளி வாசலை பார்ப்பதை போல யானை போட்டோஸ் அல்லது சிலைகளை நீங்க வைக்கலாம். எந்த கலர்ல இருக்கக்கூடிய யானை சிலைகள் போட்டோஸை வேணாலும் நீங்க வைக்கலாம். அதே போல வீட்டின் வரவேற்பறையில அதாவது ஹால்ல நீங்க யானை சிலையையோ அல்லது போட்டோஸையோ வைக்கிறீங்கன்னா அது ஒற்றை யானையாக கூட இருக்கலாம். ஒன்று அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட எத்தனை யானை சிலைகள் போட்டோஸை வேணாலும் நீங்க ஹால் பகுதியில வரவேற்பறையில வைக்கலாம். அடுத்ததாக பெட்ரூம்ல இந்த யானை சிலைகளை எப்படி வைக்கணும்னு பார்த்தோம்னா, உங்களுடைய படுக்கையை பார்த்தது போல இந்த யானை சிலைகளை வைக்கணும். அது எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் படுக்கும் திசையை யானை பார்ப்பதை போல நீங்க வைக்கணும். முக்கியமான விஷயம், படுக்கை அறையில ஒற்றை யானையை வைக்க கூடாதுங்க. சிங்கிளா ஒரே யானைய பெட்ரூம்ல வைக்க கூடாது. இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட யானைகளை தான் வைக்கணும். பொதுவாக பெட்ரூம்ல இரண்டு யானைகளை வைப்பது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறவங்க பெட்ரூம்ல இரண்டு யானை சிலைகளை நீங்க வைங்க. அல்லது இரண்டு யானைகள் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை நீங்க மாட்டி வச்சிருங்க. எந்த கலர்ல வேணாலும் அந்த யானைகள் இருக்கலாம். அதே போல மரத்தினால் அல்லது எந்த மெட்டல்ல செஞ்ச யானைகளை வேணாலும் நீங்க வைக்கலாம். குழந்தைகள் இப்போ ஒரு தனி படுக்கை அறையில படுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல தாயானை மற்றும் குட்டி யானை இருப்பது போல போட்டோஸ் அல்லது சிலைகளை நாம் வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு குழந்தைகள் நடப்பாங்க. பேரண்ட்ஸ் மற்றும் குழந்தைகள் ஒரே இடத்துல படுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கூட தாய் மற்றும் குட்டி யானை சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோஸ் அல்லது சிலைகளை நம்ம வைக்கணும். அடுத்ததாக குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையில அல்லது அவங்க படிக்கக்கூடிய இடத்துல குட்டி யானைகளுடைய சிலைகள் அல்லது போட்டோஸை நம்ம வைக்கணும். ஒன்று அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட குட்டி யானைகளுடைய போட்டோஸ் அல்லது சிலையை படிக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கணும். அடுத்ததாக பணம் வைக்கக்கூடிய லாக்கர் அல்லது பீரோவின் கீச்செயின்ல கூட யானை இருப்பதை போல நீங்க வாங்குங்க. மெட்டல்ல மற்றும் மரத்துல நிறைய சின்ன சின்ன கீச்செயின்ஸ் கிடைக்குது. பணம் வைக்கக்கூடிய இடத்திற்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்க வண்டிகளுக்கு கூட இந்த கீச்செயின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களும் கூட நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல யானை போட்டோஸ் அல்லது சிலைகளை வாங்கி வைங்க. வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல ஒற்றை யானையை வைக்க கூடாதுங்க. குறைந்தபட்சம் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட யானைகளாக நம்ம வைக்கணும். கூட்டமாக இருக்கக்கூடிய யானை போட்டோஸை மாட்டுவது ரொம்பவுமே சிறப்பு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் இந்த யானை போட்டோஸ் அல்லது சிலைகளை நீங்க வைக்கணும். யானை சிலை வைப்பது ஒரு முக்கியமான வாஸ்து குறிப்பு. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ், சிறிய அளவில் இருக்கக்கூடிய யானை சிலைகள் அல்லது போட்டோஸையாவது நீங்க வாங்கி இப்ப நம்ம பார்த்ததை போல வீட்டுல அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடத்துல வைங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த இடத்துல உருவாகும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.